இந்த பள்ளி வாயிலானது அக்குர்னைட ஒரு அடையாளம்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிறைய நிறைய வரலாறுகளை கொண்ட ஒரு பள்ளி வாயில். எங்கடையும் தந்தை, உற்றார், உறவினர், நண்பர், எவ்வளோ பேர் இந்த பள்ளி இந்த மையவாடியில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நிச்சயம் அழகான முறையில் நேர்த்தியாக அழகாக வடிவமைச்சு கட்டப்பட்டிருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனா வியூஸ். இப்போ நான் நிற்கிற இந்த இடம் அக்குரணை. அக்குரணையில் மிச்சம் பழமையானதும் ரொம்ப அழகானதுமான அக்குரணை தாய்ப்பள்ளியை தான் பார்க்க வந்திருக்கிறோம். பின்னு காலிக்கிறது தான் அக்குரணை தாய்ப்பள்ளி. ஓகே, வாங்க போயிட்டு பள்ளியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் காய்ஸ். பள்ளி வாயிலுக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ் தான் இது. இந்த பள்ளி வாயிலானது அக்குரணை புலுகோகத்தணையில் லொக்கேட் ஆகிக்குது. அக்குரணையிலிருந்து இந்த பள்ளிக்கு வாரத்துக்கு நிறைய வழி அழிந்தாலும் புலுகோகத்தணை ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துன்னு சொன்னால் ஈஸியாக பள்ளியை வந்து அடைஞ்சு கொள்ளலாம். மாஷா அல்லா, இந்த பள்ளி வாயிலானது அக்குரணையிட ஒரு அடையாளம்னு சொல்லிட்டு சொல்லலாம். தாய்ப்பள்ளி வாயில்னு சொல்லிட்டு பலரால் அழைக்கப்பட்டாலும் பெரிய பள்ளி வாயில், பழைய பள்ளி வாயில், கிராண்ட் மஸ்க்னு சொல்லி நிறைய பேர்களால் அழைக்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக எல்லாராலையும் அழைக்கப்படுற, எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான் அக்குரணை தாய்ப்பள்ளி வாயில். இந்த பள்ளி அமைய பெற்றுள்ள சூழலை இன்னும் அழகூட்டுதோ மிச்சம் பழமையான இந்த மரம். நல்லா நிழல் தரக்கூடிய ஒரு மரம். பள்ளியினுடைய முன்பகுதி தோற்றம் தான் இது. இந்த சைட் ஃபுல்லாக மையவாடி. அப்படியே கீழே விளங்குறது பள்ளிக்கு முன்னால் போகிற புலுகோகத்தணை ரோட். அதில் ரைட் சைட் போகணுன்னு சொன்னால் புலுகோகத்தணை போய் அடைஞ்சு கொள்ளலாம். லெஃப்ட் சைட் போகணுன்னு சொன்னால் அக்குரணை ஏலங்கட்டையை போய் அடைஞ்சு கொள்ளலாம். சம்டைம் யோசிப்பீங்க, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் மிச்சம் பழைய பள்ளி வாயில்னு சொல்லி. பழைய பள்ளி வாயில் தான், காலப்போக்கில் பள்ளி வாயில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்குது. அதில் அழகிய தோற்றம் தான் இது. அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ கம்பீரமாகவும் காட்சி அளிக்குது. அக்குர்ணையில் எந்த பிரதேசத்துலேருந்தும் பார்த்து கொள்ள முடியும். அவ்வளோ ஒரு ஹைட்டான பிரதேசத்தில் அமைஞ்சுள்ள பள்ளிவாசல் தான் இது. நிறைய நிறைய வரலாறுகளை கொண்ட ஒரு பள்ளி வாயில்.
இது பள்ளியிட முன்பகுதியில் பள்ளிக்கு வெளியே இருந்து உழு செய்யக்கூடிய இடம்தான். இது அழகான ஒரு இயற்கையை பார்த்து கொண்டு அப்படியே உழு செய்யக்கூடிய ஒரு இடமாக காணப்படுது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். இது பள்ளியிலிருந்து பள்ளியை சுற்றி பார்க்குற அந்த வியூ தான். நடுவில் பள்ளி அமைப்பெற்றிருக்குது, சுற்றி மையவாடி. எத்தனை எத்தனையோ ஆயிரம் ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட ஒரு பள்ளி வாயில். எங்களுடைய தந்தை, உற்றார், உறவினர், நண்பர் எவ்வளோ பேர் இந்த பள்ளி இந்த மையவாடியில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படி கீழே மையவாடிக்கு போயிட்டு அவங்களுக்காக துவா கேட்டுட்டு வருவோம். இது பள்ளியிலிருந்து கீழே மையவாடிக்கு போகக்கூடிய அந்த வழிதான். சுற்றி அமைய பெற்றிருக்கிறது எல்லாம் மையவாடி. இது பள்ளிக்கு உட்புறத்தில் உழு செய்யக்கூடிய பகுதி தான் இது. மாஷால்லான்னு சொல்லி பள்ளிட நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. சுற்றி மதில்கள் கட்டுறது, மையவாடிகளை ஒரு ஒழுங்கமைப்படுத்துறது. பள்ளியை சுற்றி அமைய பெற்றுள்ள எல்லா வியூவையும் பார்த்துட்டோம். மாஷால்லா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ பள்ளிக்கு உள்ளுக்கு போயிட்டு பள்ளியில் உட்புற தோட்டத்தை பார்ப்போம். மாஷா அல்லாஹ், பள்ளியில் உட்புற தோற்றம் தான் இது. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது கிரவுண்ட் ஃப்ளோர். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதுக்கு கீழே இன்னும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒண்டிக்குது. மாஷால்லா, பறந்து விரிஞ்ச ஒரு பள்ளி வாயில். மிச்சம் அழகான முறையில் நேர்த்தியாக அழகாக வடிவமைச்சு கட்டப்பட்டிருக்குது. பள்ளியினுடைய மேல் மாடியிலிருந்து பார்க்குற பள்ளியிட உட்புற தோற்றம் தான் இது.
இந்த பள்ளி வாயில் அமைய பெற்றிருக்கிறது ஒரு மலை பிரதேசத்தில், அதாவது ஒரு மலை உச்சியில் ஒரு சென்டரான இடத்துல இந்த பள்ளி வாயில் அமைய பெற்றிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து அக்குருணையிட பல இடங்களை பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி தூர பிரதேசம் கண்டி கட்டுக்குஸ்தண்டு போன்ற இடங்களையும் பார்த்துக்கொள்ளலாம். இந்த லோங்கில் விளங்குறது கெண்டி கட்டுக்குஸ்தண்டு போன்ற இடங்கள். அப்படி இந்த பக்கம் பார்த்தேன்னு சொன்னால் அக்குருணை டவுனில் அமைய பெற்றிருக்கிற ஜியா வைத்தியசாலையை பார்த்துக்கொள்ளலாம். இந்த சைட் உக்கலை தலகாகந்த போன்ற கிராமங்கள். அப்படியே இங்கால சைட் தெலும்புகாவத்தை. அப்படியே திரும்பி இந்த சைட் பார்த்தோம்னு சொன்னால் அக்குருணை ஏலாங்கட்டையை பார்த்துக்கொள்ளலாம். மாஷா அல்லாஹ், அழகான ஒரு வியூ, அமைதியான ஒரு சூழலில் அமைய பெற்றிருக்கிற அழகான ஒரு பள்ளி வாயில். இந்த பள்ளி வாயிலிருந்து நிறைய இடங்களை பார்க்குற மாதிரி நிறைய இடங்கள்லிருந்து இந்த பள்ளி வாயிலையும் பார்க்கக்கூடியதாயிருக்குமேனு சொன்னால் அவ்வளோ உயரமான ஒரு இடத்துல அமைய பெற்றிருக்கிற இந்த பள்ளி வாயில். இந்த பள்ளி வாயில் நடுவில் அமைய பெற்றிருக்குது. அப்படியே சுற்றி தெரிகிறது ஃபுல்லாக மையவாடிகள். அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலைக்கும். நடுவில் பள்ளி வாயில் அமைய பெற்றிருக்குது, சுற்றி அப்படியே மையவாடி. அக்குருணையிட நிறைய பள்ளி வாயில்கள், நிறைய கிராமங்கள், நிறைய முக்கியமான இடங்கள் எல்லாம் இந்த இடத்துலையும் பார்த்துக்கொள்ளலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த பள்ளி வாயிலிருந்து அக்குருணையிட நிறைய இடங்களை பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் அக்குருணையிட நிறைய இடத்துலேருந்து இந்த பள்ளி வாயிலை பார்த்துக்கொள்ளலாம். அக்குருணை மட்டும் இல்லை, பொதுவாக வேறு தூர பிரதேசங்களிலிருந்தும் விளங்கும். ஸோ நாங்கள் பள்ளியை சுற்றி வியூவை பார்த்துட்டோம், அக்குருணையிட நிறைய இடங்களை பார்த்துட்டோம் பள்ளியிலிருந்து. இப்போ அக்குருணையிட வேறு இடங்களுக்கு போயிட்டு, ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு இந்த பள்ளி வாயில் எப்படி விளங்குது, எவ்வளோ அழகான தோட்டத்தில் விளங்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரலாம். மாஷா அல்லாஹ், இது அக்குருணை தெலுங்குகோவத்து ரோட்டில் அமைய பெற்றிருக்கிற ஃபலா மஸ்ஜித்லேருந்து அக்குருணை தாய் பள்ளியை பார்க்குற வியூ தான் இது. இது நாங்கள் ஃபலா மஸ்ஜித் ஆக டொப்பில் இருந்து தாய்ப்பள்ளியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அக்குருணை குறுந்துகாயில் ஸ்கூல் கிட்டே இருந்து அக்குருணை தாய்ப்பள்ளியை பார்க்குற வியூ தான் இது. அசருடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்குது. நாங்கள் வந்திருக்கிறது அழகான ஒரு மாலை பொழுது. இப்போ அசருக்கு பாங்கு கேட்க போகுது. ஸோ பாங்கு கேட்டோடனே அசரை தொழுதுட்டும் அதுக்கப்புறம் அப்படி வீடியோ தொடர்வோம். Allahu Akbar, Allahu Akbar, Shalala ilaha illallah, Shalala Muhammadur Rasulullah.
ஓகே காய்ஸ், டே டைமில் பள்ளியை சுற்றி பள்ளி உள்ளுக்கு பள்ளி வெளியேன்னு சொல்லி அழகான ஒரு வியூவை பார்த்துட்டோம். இப்போ போயிட்டு நைட் டைமில் பள்ளியோட வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டு வரலாம் காய்ஸ். ஓகே வாங்க போகலாம். இது நைட் டைமில் பள்ளிக்கு வெளியில் இருந்து அக்ரோனை சுற்றி பார்க்குற வியூ தான். ஃபைனலாக அக்ரோனை தாய்ப்பள்ளியோட மொத்த வியூவையும் பார்த்துட்டோம். பள்ளிக்கு வெளியே பள்ளிக்கு உள்ளுக்கோ பள்ளியை சுற்றின்னு சொல்லி பள்ளியை ஃபுல்லாக பார்த்துட்டோம். மாஷால்லா அவ்வளோ அழகாக அமைஞ்சிச்சு. அதே போல் பள்ளிக்கு வெளியே இடங்களுக்கு போயிட்டும் பள்ளியிட வியூவை தூரத்துலேருந்து பார்த்தோம். அவ்வளோ அழகாக அமைஞ்சிச்சு. ஓகே அல்ஹம்துலில்லா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பர்பான வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ். அது வரைக்கும் சி யூ, பை பாய்.